மாணவர்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னிற வணக்கங்கள் நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக பாதுகாப்பாக வீட்டில் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் ஆகவே உங்களுக்கு கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக எங்களுடைய கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்ளுகிறோம் நீங்கள் உங்களுடைய கற்றல் செயல்பாடுகளை வீட்டில் இருந்த வண்ணமாக இந்த தொலைக்காட்சியை பார்வையிடுவதன் ஊடாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனுடாக நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் நம்புகிறோம் எனவே வீட்டிலே பாதுகாப்பாக இருங்கள் நாங்கள் கடந்த வகுப்பிலே எங்களுடைய தமிழ் பாடம் ஒன்பதாம் ஆண்டுக்குரிய தமிழ் பாடத்தை நாங்கள் அதனுடைய எட்டாவது பாடத்தினை பார்த்திருந்தோம் இப்பொழுது நாங்கள் ஒன்பதாவது பாடம் இந்த ஒன்பதாவது பாடத்திலேயே எட்டாவது பாடத்தினுடைய இறுதி பகுதியிலே வாக்கியம் என்கிற ஒரு பகுதி வருகிறது இலக்கணப் பகுதி அந்த இலக்கண பகுதியை நாங்கள் பார்த்துட்டு பிறகு ஒன்பதாவது பாடத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம் இந்த வாக்கியம் என்றா என்ன எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நீங்கள் எட்டாம் ஆண்டில் வாக்கியம் ஏழாம் ஆண்டிலே படித்திருப்பீங்கள் இந்த வாக்கியம் வாக்கியம் பல வகைப்படும் கூற்று வாக்கியம் வினா வாக்கியம் ஏவல் வாக்கியம் இயங்கோல் வாக்கியம் என்று நீங்கள் படித்திருப்பீங்கள் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வாக்கியம் அமைப்பு ரீதியாக எத்தனை வகைப்படும் அவையவை அதனுடைய தன்மைகள் என்னென்ன நாங்கள் பார்க்க போகிறோம் சரியோ ரைட் இப்போ பாருங்கள் முதலாவது இந்த வாக்கியம் வாக்கியம் என்று சொன்னால் என்ன என்பது இதில் விளக்கமான தந்திரங்கள் பாருங்க வாக்கியம் இலக்கண விதிகளுக்கு அமைய ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் இணைந்து முற்றுப்பொருளை உணர்த்தினால் அவ்வமைப்பு வாக்கியம் எனப்படும் வாக்கியம் என்பது இலக்கண விதிகளுக்கு அமைய மேற்பட்ட சொற்கள் இணைந்து முற்றுப்பொருளை உணர்த்தினால் அவ்வமைப்பு வாக்கியம் எனப்படும் இது பொதுவாகவே வாக்கியம் சரியா ஆனால் இந்த வாக்கியத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நாங்களே பார்க்க போகிற பகுதி ஏன்னு சொன்னால் வாக்கியம் அமைப்பு ரீதியில் இதை வகைப்படுத்த போகிறோம் இது அமைப்பு ரீதியில் நாங்கள் வகைப்படுத்தினால் இது மூன்று வகைப்படுகிறது இதில் வணிகம் இரண்டு வகைப்படும் அதில் முதலாவது வந்து தனி வாக்கியம் தனி வாக்கியம் என்று சொன்னால் பாபம் முதலாவது தனி வாக்கியம் ரெண்டாவது தொடர் வாக்கியம் இதில் முதலாவது பாருங்கள் தனி வாக்கியம் இதில் நான் படிக்க போட்டுக்கிறேன் பாருங்கள் பிள்ளைகள் தனி வாக்கியம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தனி வாக்கியம் என்பது ஓர் எழுவாயோ பல எழுவாய்களையோ கொண்ட ஒரு பயந்திலோ பல எழுவாய்களோ அல்லது ஒரு எழுவாயோ இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு பயந்திலேயே கொண்ட தொடரால் அமைவது இந்த வாக்கியம் என்று சொல்லப்படும் அதாவது ஒரு வாக்கியம் என்று சொன்னால் என்ன ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ எழுவாய்கள் இருக்கலாம் பலவாகவும் இருக்கலாம் ஒன்றாகவும் இருக்கலாம் ஆனால் பயனிலை அது முற்றுப்பெறுகின்ற இடத்திலேயே முற்றுப்புருளை தருகின்ற போது பயனிலை ஒன்றாக இருக்கும் ஒரே ஒரு பயனிலேயே கொண்டிருந்தால் அதை நாங்கள் தனிவாக்கியம் என்று சொல்லுகிறோம் சரியா அதுக்கு உதாரணம் பகாடிகள் பாருங்கள் வாக்கியத்துக்கு முதலாவது உதாரணம் கண்ணன் வந்தான் இங்கே ஒரு எழுவாய் ஒரு பயனிலாய் இருக்குது கண்ணனும் கபிலனும் வந்தனர் வந்தனர் யார் கண்ணனும் கபிலனும் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு எழுவாய்கள் ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கலாம் விமலன் கடைக்கு சென்றான் இப்படி ஒரு எழுவாய் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கலாம் ஆனால் பயனிலை ஒன்று ஒரு பயனிலையை கொண்டு பல எழுவாய்களையோ அல்லது ஒரு எழுவாயோ கொண்டு அமைகின்ற ஒரு வாக்கியத்தினை நாங்கள் தனி வாக்கியம் என்று சொல்லுகிறான் சரியா பிள்ளைகள் ரெண்டாவது தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் அமைந்த வாக்கியம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் அமைந்த வாக்கிய நாங்கள் தொடர் வாக்கியம் என்று சொல்லுவோம் இரு வகைப்பட போகிறது தனி வாக்கியம் முதலாவது ரெண்டாவது தொடர் வாக்கியம் இந்த தொடர் வாக்கியம் இரு வகைப்படும் அதுல ஒன்று வந்து கூட்டு வாக்கியம் இதான் கூட்டு வாக்கியம் சரியா இந்த கூட்டு வாக்கியம் என்று சொன்னால் என்ன அதாவது தொடர் வாக்கியத்துல இரு வகை இருக்குன்னு அதுல முதலாவது கூட்டு வாக்கியம் அதுல ஒன்று பாருங்க சமநிலை வாக்கிய தொடர்களால் அமைந்த வாக்கியம் கூட்டு வாக்கியம் எனப்படும் சமநிலை தொடர்களால் அமைந்த வாக்கியம் கூட்டு வாக்கியம் எனப்படும் சரியா இல்ல உதாரணத்தை பாருங்க முதலாவது இந்த ஒரே வாக்கியம் நான் காணிக்கிறேன் கமலினி கடதாசியால் பூக்களைச் செய்தால் முதலாவது தொடர் இரண்டாவது தொடர் கமலினி வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் கமலினி கடதாசியால் கமலினி வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் இந்த ரெண்டு வாக்கியங்களையும் தொடர்களையும் சேர்த்து நாங்கள் பார்க்குறோம் கமலினி கடதாசியால் பூக்களை செய்து வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் இது உங்களோட பாட புத்தில இருக்கிற உதாரணம் ஆகவே கமலினி கடதாசியால் பூக்களை செய்தால் ஒரு தொடர் கமலினி வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் இரண்டாவது தொடர் ரெண்டு தொடர்களும் சேர்ந்து ரெண்டு சமநிலை தொடர்களும் சேர்ந்து இங்கே கமலினி கடதாசியால் பூக்களை செய்து வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் ஆகவே ரெண்டு சமநிலை தொடர்களால் அமைந்த வாக்கியத்தினை நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம் கூட்டு வாக்கியம் சொல்லுகிறோம் சரியா ரெண்டாவது பாருங்க அப்ப இதில் போட்டுக்கிட்டு வாக்கியம் இரு வாக்கிய தொடர்களை கொண்டிருக்கும் அமைப்பு ரீதியாக ஒன்றில் ஒன்று தங்கி இருக்காவிட்டிலும் அமைப்பு ரீதியாக ஒன்றில் ஒன்று தங்கி இருக்காவிட்டாலும் ஆனால் இவை இரண்டும் சியாதின தொடர்களாக அமைந்திருக்கும் சரியா அடுத்த பாருங்க கலப்பு வாக்கியம் ரெண்டாவது கலப்பு வாக்கியம் அப்போ இந்த கலப்பு வாக்கியம் என்று சொன்னால் என்ன கலப்பு வாக்கியம் என்று சொன்னால் என்ன கலப்பு வாக்கியத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விடயங்கள் அமைஞ்சிருக்கும் ஒன்று தலைமை தொடர் ரெண்டாவது சார்பு தொடர் ஒரு ச தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் கொண்டுள்ள வாக்கியத்தினை நாங்கள் கலப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம் தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் கொண்டுள்ள வாக்கியத்தினை நாங்கள் கலப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம் சரியா இந்த உதாரணத்தை பாருங்க நாளை மழை பெய்யும் என வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது நாளை மழை பெய்யும் என வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தலைமை தொடர் என்னவா இருக்குது வானிலை அவதானிப்பு நிலையம் கூறியுள்ளது தெரிவித்துள்ளது ஏதோ வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது அப்ப இதுல சார்பு நிலை தொடர் இது நாளை மழை பெய்யும் நாளை மழை பெய்யும் என்பது சார்பு நிலை தொடர் வானிலை அவதானிப்பு நிலையம் கூறியுள்ளது என்பது தலைமை தொடர் ஆகவே ஒரு தலைமை தொடரையும் ஒரு சார்பு தொடரையும் கொண்டிருமாய் கொண்டு கொண்டிருக்குமாயின் அது கலப்பு வாக்கியம் எனப்படும் எனவே தலைமை தொடரில் சார்ந்திருக்கும் இந்த இரண்டும் நாங்கள் பார்க்குறோம் கலப்பு வாக்கியம் ரெண்டும் தான் கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படும் சரியா அப்போ நாங்கள் என்ன பார்த்துனாங்க முதல் மூன்று விடயங்களை பார்த்துருக்கோம் இப்போ ஒன்பது தனி வாக்கியம் பார்த்தோம் ரெண்டாவது தொடர் வாக்கியம் பார்த்துனாங்க தனி வாக்கியம் என்று சொன்னால் என்ன ஒரு எழுவாயும் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்களை அமைந்திருக்கும் ஆனால் ஒரு பயனிலேயே மாத்திரம் கொண்டிருக்கும் வாக்கியங்கள் தனி வாக்கியம் என்று சொல்லப்படும் கண்ணன் வந்தான் குமாரும் கண்ணனும் வந்தார்கள் நான் கடக்கி போனேன் அண்ணா விளையாடச் சென்றான் இதெல்லாம் தனி வாக்கியம் ஆனால் கூட்டு வாக்கியம் தொடர் வாக்கியத்தில் இரு வாக்கியங்கள் காணப்படும் இருக்குது ரெண்டாவது வாக்கியம் தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் இரு வகைப்படுகிறது அதில் ஒன்று வந்து என்ன கூட்டு வாக்கியம் கூட்டு வாக்கியம் என்று சொன்னால் சமநிலை தொடர்கள் தங்கி தங்கியிருக்காத சமநிலை தொடர்களாலே இணைந்த வாக்கியம் கூட்டு வாக்கியம் என்று சொல்லப்படும் சரியா கமலினி கடதாசியால் பூக்களை செய்தால் ஒரு தொடர் கமலினி வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் இரண்டாவது தொடர் இந்த ரெண்டு தொடர்களும் சேர்ந்து எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் கூட்டு வாக்கியமாக அமைஞ்சிருக்கு கமலினி கடதாசியால் பூக்களை செய்து வீட்டை அழகுபடுத்தி இருந்தால் சரியா பிள்ளையால் ரைட் நல்லபடியாக தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அடுத்த பார்க்குற நாங்கள் தொடர் வாக்கிற ரெண்டாவது விஷயம் கலப்பு வாக்கியம் இந்த கலப்பு வாக்கியம் என்று சொன்னால் என்ன சொன்னால் கலப்பு வாக்கியம் என்று சொன்னால் ஒரு தலைமை தொடரையும் ஒரு சார்பு தொடரையும் கொண்டிருக்கும் தலைமை தொடரை பாருங்கோ இதில் நான் உதாரணம் போட்டிருந்தேன் நாளை மழை பெய்யும் என வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது அல்லது கூறியுள்ளது நாளை மழை பெய்யும் என வானிலை அவதானிப்பு நிலையம் கூறியுள்ளது இது ஒரு கலப்பு வாக்கியம் அதே நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம் இதில் தலைமை தொடர்பும் இருக்கிறது இதில் ஒரு சார்பு தொடரும் இருக்கிறது தலைமை தொடர் வானிலை அவதானிப்பதில் என் கூறியுள்ளது சார்பு தொடர் நாளே மழை பெய்யும் சரியா பிள்ளைகள் இப்போ நாங்கள் இந்த வாக்கியங்களை பார்த்துறீங்கள் இவை அமைப்பு ரீதியான வாக்கியங்கள் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் இரண்டு வகைப்படும் கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் சரியா ரைட் இப்போ நாங்கள் பார்க்குற விஷயம் அடுத்தது இதில் நான் போடுற சில பயிற்சிகளை மழை பெய்கிறது பயிர் விளைகிறது மழை பெய்கிறது பயிர் விளைகிறது இது கூட்டு வாக்கியம் கண்ணன் கவிதை இயற்றி முதற் பரிசு வென்றான் கண்ணன் கவிதை இயற்றினான் முதற் பரிசு வென்றான் இது தொடர் வாக்கியம் சிறுமி பந்து வீசினால் தனி வாக்கியம் சுதந்திர இந்தியாவே எனது கனவு என மகாத்மா காந்தி கூறினார் இது கலப்பு வாக்கியம் இதில் தலைமை தொடர் சுதந்திர இந்தியாவினது எனது கனவு கனவு என்பது சார்பு தொடர் மகாத்மா காந்தி கூறினார் என்பது தலைமை தொடர் மகாத்மா காந்தி கூறினார் என்பது தலைமை தொடர் சுதந்திர இந்தியாவை எனது கனவு என்பது சார்பு தொடர் இங்கே என என்பது இது இணைப்படை சொல்லாக வந்திருக்கிறது அந்த ரெண்டு தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் இணைக்கிற இணைப்பிடை சொல்லாக அமைந்திருக்கும் என என்பது ஆகவே நாங்கள் இந்த வாக்கியங்களை பற்றி பார்த்தோம் அதனுடைய பயிற்சிகளையும் நாங்கள் பார்த்தோம் வடிவாக முடியாது சிறிய வாக்கியம் என்பது என்ன என்று பார்த்து நாங்கள் வாக்கியத்தில் ரெண்டு பிரிவுகளாக பார்த்தோம் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியத்தில் நாங்கள் ரெண்டு பிரிவாக பார்த்தோம் கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் அடுத்த உங்களுடைய இலக்கண பகுதியில் இருக்கிற மொழி வளத்தில் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் செய்தி இது ஒரு முக்கியமான பகுதி ஆனால் முந்தைய காலங்களில் எங்களுக்கு வந்து கட்டுரையும் கவிதையும் விளம்பரமும் துண்டு பிரசுரங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் வரும் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு செய்தியை தயாரிக்கிற முறையும் வந்து கொண்டிருக்குது ஒன்பதாம் ஆண்டில் அப்போ நாங்கள் இந்த செய்தியை எப்படி தயாரிக்கிறது செய்திகளை எப்படி நாங்கள் இனம் கண்டுகொள்வது செய்திகளை எப்பாரு நாங்கள் புரிந்து கொள்வது இந்த விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் மிக கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு செய்தி என்று சொன்னால் என்ன என்ன இத ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நியூஸ் என்று சொன்னால் அது நோர்த்தில் இருந்து ஈஸ்டில் இருந்து வெஸ்ட்டில் இருந்து சவுத்திலே இருந்து வாரதெல்லாம் ஆகவே இந்த தகவல்களை தான் நாங்கள் நியூஸ் என்று சொன்னோம் அதை செய்தி என்பது பொதுவாக என்ன இதற்கு ஒரு வரவிலக்கு நம்ம கூட பாட புத்தகத்தினுடைய முதல் பந்தியிலே கொடுக்கப்படுகிறது நிகழ்ந்த கடந்த காலம் நிகழ உள்ள எதிர்காலம் நிகழும் நடந்து கொண்டிருக்கிற செயல்கள் ஆகவே நிகழ்ந்த நிகழவுள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் செயல்க செயல்கள் தொடர்பாக ஊடகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளும் தகவல்களே செய்திகளாகும் அதாவது நிகழும் நிகழ்ந்த நிகழும் நிகழ்கின்ற விடயங்களை அல்லது அந்த செயல்களை தகவல்களை ஊடகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளும் தகவல்களே செய்திகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த செய்திகளை நமக்கு அறிய தருபவர்களை நாங்கள் செய்தியாளர் என்று சொல்லுகிறான் அல்லது ஊடகவியலாளர் என்று சொல்லுகிறான் ஊடகவியலாளர் அல்லது செய்தியாளர்கள் இந்த செய்திகளை எங்களுக்கு அறியத் தருபவர்கள் அல்லது பெற்று தருபவர்கள் அவர்கள் பல இடங்களில் ஊடாகவும் பெற்றுத்தருவார்கள் பல பலரிடமிருந்து பெற்றுத் தருவார்கள் ஆனால் எங்களுடைய காதுக்கு கிடைப்பதற்குடாக செய்பவர்கள் அல்லது எங்களுடைய பார்வைக்கு தெரிய செய்பவர்கள் இந்த ஊடகவியலாளர்கள் அல்லது செய்தியாளர்கள் செய்தியை பிரசுரிப்பவர்கள் தெரிவிப்பவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை செய்தியாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் என்று சொல்லுகிறோம் சரியா இந்த செய்திகளை அறியத்தார ஊடகங்களை நாங்கள் வகைப்படுத்துகிறோம் படுத்துகிறோம் படிவாக்கவும் பிள்ளையால் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு வீட்டில் இருக்கிறபடியால் அதிகமான நேரம் நாங்கள் செய்திகளை பார்க்கவும் கேட்கவும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கீங்க பிள்ளையால் எங்கள் வீட்டில் இருக்கிறீங்கள் பெரும்பாலான நேரம் நீங்கள் தொலைக்காட்சியோட வானொலியோட இருப்பீங்களே தெரியும் ஆனால் நீங்கள் இப்போ தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியதான் இந்த பாடத்தை எல்லாம் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்குது இடக்கிடையே நீங்கள் செய்திகளையும் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்கிற இந்த ஊடக நிறுவன ஊடக கருவிகளை நாங்கள் பார்க்குறோம் முக்கியமான இந்த ஊடகங்களை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தி இருக்கிறோம் ஒன்று வந்து அச்சு ஊடகங்கள் ரெண்டாவது இலத்திரன் இயல் ஊடகங்கள் அச்சு ஊடகம் என்று சொன்னால் பெரும்பாலும் நீண்ட காலமாக எங்களுக்கு கிடைக்கு கிடைத்து வார பத்திரிகைகளை நாங்கள் அச்சுடுங்கள் என்று சொல்லுகிறோம் இவை நாளாந்த பத்திரிகைகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கிற பத்திரிகைகள் நாளிதழ்கள் வாராந்த பத்திரிகைகள் வாரா வாரம் எங்களுக்கு கிடைக்கிற அதாவது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருகின்ற பத்திரிகைகளை நாங்கள் நாளாந்த பத்திரிகைன்னு சொல்லுவோம் மாத இதழ்கள் அல்லது மாதாந்த பத்திரிகைகள் சில வேளைகளில் மாதாந்த பத்திரிகைகளுடைய வரவு எங்களுக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதாந்த பத்திரிகைகள் வருகின்றன அப்போ இந்த மாதாந்த பத்திரிகைகள் குமுதம் போன்ற பத்திரிகைகள் இவைகளை சஞ்சிகைகளை நாங்கள் மாத இதழ்கள் என்று சொல்லுகிறோம் இவ நாளாந்த பத்திரிகை நாளாந்தம் வாராந்தம் மாதாந்தம் இவ்வாறு வார இந்த பத்திரிகைகளை நாங்கள் அச்சூடங்கள் என்று சொல்லுவோம் அச்சின் ஊடாக வெளிவருகின்றன அடுத்தது வந்து இலத்திரணியல் ஊடகங்கள் இலத்திரணியல் ஊடகங்கள்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் எங்களை கவர்ந்திருக்கின்றன நாங்கள் அதிகமாக இன்றைக்கு இலத்திரணியல் ஊடகங்களை பார்க்குறோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைக்காட்சி வானொலி மற்றும் சமூக எல்லாம் நாங்கள் இந்த இலத்திரணியல் ஊடகங்களுக்கெல்லாம் உட்படுத்திக்கிறோம் என்ன தொலைக்காட்சியில் செய்திகளை கேட்குறோம் செய்திகளை அறிகிறோம் சரியா வானொலியில் நாங்கள் கேட்குறோம் அதே போல இந்த சமூக வலைத்தளங்கள் முகநூல் போன்றவற்றின் ஊடாக எல்லாம் நாங்கள் இந்த வெப்சைட் ஊடாக எல்லாம் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே இந்த தொலைக்காட்சி வானொலி மற்றும் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நாங்கள் இலத்திரணியல் ஊடகம் என்கின்ற இந்த வரியறைகளை நாங்கள் கொண்டு வரோம் ஆகவே அச்சூடகங்கள் இலத்திரணியல் ஊடகங்கள் இந்த இரு வகையான ஊடகங்களையும் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிற ஊடகங்களாக இருக்கின்றன சரியா அந்த அடிப்படையில் இந்த செய்திகளை நாங்கள் வகைப்படுத்த வேண்டும் சரியோ இந்த செய்திகளை எப்படி வகைப்படுத்த போகிறோம் என்று வடிவாக கவனிங்க இங்கே சரியா நான் விளக்கமாக சொல்லுவேன் இந்த செய்திகளை வந்து நாங்கள் அஞ்சு வகைப்படுத்துகிறோம் நான்கு வகையாக இருக்குது முதலாவது பாருங்க அரச மற்றும் அரசியல் செய்திகள் சரியா அரச செய்தி பாருங்க அதுல ரெண்டு செய்தி இருக்கு அரச மற்றும் அரசியல் செய்திகள் செய்தி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த வர்த்தமானி ஊடாக வார செய்திகளும் அதே போல அரசாங்கத்தினாலே எங்களுக்கு அறிவிக்கப்படுகிற அறிவித்தல்கள் முக்கிய அறிவித்தல்களும் இந்த செய்திக்குள்ள கிடைக்கும் முக்கிய பாருங்க இன்று ஊரடங்கு அமுலாகும் இது ஒரு அரசாங்கத்தினுடைய தகவல் திரைக்களத்தினாலே வெளியிடப்படுகிற ஒரு செய்தி ஆகவே இதை நாங்கள் அரச செய்தி என்று சொல்லுகிறோம் சரியா அடுத்தது வந்து அரசியல் செய்தி இது அரசியல் விஷயங்கள் பொதுவான நாட்டினுடைய அரசியல் விவகாரங்களை எல்லாம் கூறுகின்ற செய்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உதாரணம் ஒன்று பண்ணுறேன் ஆளும் கட்சிக்குள் குழப்பம் ஆளுங்கட்சிக்குள் குழப்பம் இது ஒரு அரசியல் செய்தி அப்போ இந்த செய்தி அரசியல் செய்தி என்ற இந்த ரெண்டு முதலாவது வரையறையை நாங்கள் பார்த்துக்கிறாங்க அரசியல் செய்தி என்ற என்ன அரசு செய்தி என்பது அரசாலை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிற செய்திகள் அரசியல் செய்திகள் என்பது அரசியல் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய செய்திகளாக அமைகின்றன சரியா ரைட் அடுத்த விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டி செய்திகள் ரெண்டாவது சர்வதேச செய்திகள் அல்லது வெளிநாட்டு செய்திகள் அல்லது பன்னாட்டு செய்திகள் என்று சொல்லி பல பல நாமங்களில் சொல்லுவார்கள் அவர் ஒவ்வொரு பத்திரிகைகள் ஒவ்வொரு ஊடகங்கள் அந்த நாமங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆகவே இதில் வெளிநாட்டு செய்திகள்னு சொன்னால் உதாரணமாக பாருங்கள் வடகொரிய தலைவர் மக்கள் மத்தியில் இந்த நாட்களின் மின் வந்தார் அப்போ அந்த வடகொரிய தலைவர் மக்கள் மத்தியில் வந்த விஷயம் இது உள்நாடு அல்ல வெளிநாட்டு விவகாரம் இப்போ வெளிநாட்டு விவகாரம் இல்லை சர்வதேச விவகாரங்கள் சம்பந்தமான செய்திகள் அதுக்கு ஒரு பத்திரிகையில் தனிப்பக்கங்கள் இருக்கும் அல்லது ஊடகங்களில் இலக்கிரியல் ஊடகங்களில் ஒரு நேரத்துக்கு பிறகு முதல்ல உள்நாட்டு செய்திகளுக்கு பிறகு வெளிநாட்டு செய்திகள் போகும் அவை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நாங்கள் அதை ஆகவே முதலாவது வெளிநாட்டு ரெண்டாவது வெளிநாட்டு செய்திகள் மூன்றாவது வர்த்தக வாணிப செய்திகள் அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாயின் பெருமதி வீழ்ச்சி அல்லது உயர்வு சரி உயர்வு என்று வச்சுக்கொள்வோம் அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாயினுடைய பெருமதி உயர்வு பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு காரணமாக அமெரிக்க டாலருக்கு நிற்கிற ரூபாயினுடைய பெருமதி உயர்வடைந்திருக்கிறது இது ஒரு வர்த்தக வாணிப செய்தி ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான வர்த்தகம் சம்பந்தமான ஒரு செய்தி அடுத்த விளையாட்டு செய்திகள் பாருங்கள் இது ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி ஒன்று காட்டியது ஸ்கந்தா ஐநூறு ஓட்டங்கள் குவிப்பு இது ஒரு விளையாட்டு செய்தி பெரும்பாலான ஊடகங்களில் இல்லத்தின ஊடகங்களில் விளையாட்டு போகுது பக்கத்துக்குன்னு சொல்லி ஒரு பக்கத்தை ஒதுக்கியிருப்பாங்க அல்லது மூன்றாவது செய்தியாக எங்களை மூன்றாவது நாலாவது செய்தியாக இளத்திரணிகள் ஊடகங்களில் இந்த விளையாட்டு செய்திகள் வந்திருக்கு ஆகவே முதலாவது செய்தியை நாங்கள் உள்நாட்டு செய்திகளை பார்க்குறோம் அரச மற்றும் அரசியல் செய்திகள் ரெண்டாவது பகுதியை பார்க்குறீர்கள் வெளிநாட்டு செய்திகள் அல்லது சர்வதேச செய்திகள் மூன்றாவது விடியம் வர்த்தக வாணிப செய்திகள் நாலாவது விடியம் விளையாட்டு செய்திகள் அப்போ இப்படியான மூன்று நான்கு வகையான செய்திகளை நாங்கள் ஒரு ஊடகத்தின் ஊடாக அறிந்து கொள்ளுகிறோம் அது இலத்திரனியல் ஊடகமாக இருக்கலாம் அல்லது அச்சு ஊடகமாக இருக்கலாம் ஊடகத்தின் நாங்கள் நான்கு வகையான செய்திகளை அறிஞ்சு கொள்கிறோம் சரியா அடுத்த விஷயத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தி ஒன்றை தயாரிக்கின்ற போது எழுதுகின்ற போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் ஏன்னா இப்போ நீங்கள் செய்தி ஒன்றை உருவாக்கணும் ஒரு தகவலை தருவார்கள் அதை வச்சுக்கொண்டு செய்தியை உருவாக்க வேண்டும் அப்போ ஒரு செய்தி ஒன்றை உருவாக்குகின்ற போது அல்லது எழுதுகின்ற போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் முதலாவது தலைப்புச் செய்தி எழுதணும் தலைப்புச் செய்தி உண்மையா எப்படி எழுதணும் செய்தி ஒன்றை அடிப்படையாக தான் தலைப்பிட வேணும் அப்ப தலைப்பு செய்தி எழுதல பாருங்க அம்பன் புயல் வங்கக்கடலில் தீவிர புயலாக மாறியது எழுதப்பட வந்திருக்கு தீவிர புயலாக மாறியது அம்பன் புயல் வட வங்கக்கடலில் வங்கக்கடலில் தீவிர புயலாக மாறியது இதை எப்படி நாங்கள் விரிவான செய்தியாக மாற்றணும் என்று சொன்னால் வங்கக்கடல் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியதன் அடிப்படையாக புயலாக உருவானது இந்த புயலுக்கு அம்பன் என்று பெயரிடப்பட்டுள்ளது சரியா அப்ப இது ஒரு விரிவான செய்தி சரியா சூட்டப்பட்டுள்ளது சூட்டப்பட்டிருந்தது அம்பன் புயல் தற்போது தெற்கில் அதிகுச்ச உயர் தீவிர புயலாக மாறியது சரியா எங்க தெற்கு வங்கக்கடலில் அதி உச்ச தீவிர புயலாக மாறியது இந்த புயல் வடக்கு கிழக்கு நோக்கி நகரும் என்றும் மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டல பகுதியில் புயலாக உருவானது இந்த புயலுக்கு அம்மன் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கீழே பாருங்க ரைட் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதுதான் இந்த விரிவாக்கம் இந்த தலைப்புச் செய்தியினுடைய விரிவாக்கம் சரியா அப்போ ஒரு செய்தியினுடைய சுருக்கமாக அல்லது அதனுடைய ஒரு ரத்தின சுருக்கமாக எங்களுடைய தலைப்பு இருக்கும் தலைப்பில் நாங்கள் உள் உள்பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய விரிவான விடயங்கள் எழுதப்பட்டிருக்கும் இந்த செய்தியை ஒரு கவர்ச்சியான முறையில் தலைப்பிடுவது இது ஒரு ஊடகத்தில் முக்கியமான விஷயம் என்றால் இந்த ஊடகம் வந்து ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுன்னு சொன்னால் அந்த செய்தியை வந்து பார்க்கின்ற பொதுமக்கள் வாசகர் அவர்கள் அதை வந்து என்ன செய்வார்கள் பார்த்தவுடனே அதை விரும்பி கூடிய அல்லது விருப்பமாக அதை வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கவர்ச்சியான முறையில் எழுதுகிறது அதிதீவிர புயலாக மாறியது அம்பன் அம்பன் என்பது அந்த புயலுக்கு பெயர் எனவே சுருக்கமாகவும் தலைப்பை கொஞ்சம் கவர்ச்சியாக போட்ட இந்த இதே விஷயத்தை அதிதீவிரமாக மாறியது அம்பன் சரியா அப்போ இப்படி அந்த செய்தியை தாங்கள் கவர்ச்சியாக இருக்கிறோம் ஒரு தலைப்பு போட்டு சரியோ அதே நேரம் தெளிவான விளங்கக்கூடிய மொழிநடையை கையாள வேண்டும் என்னால் ஊடகங்களை செய்திகளை வந்து கேட்பவர்கள் அல்லது வாசிக்கின்ற வாசகர்கள் பலதரப்பட்ட தன்மை உடையவர்கள் அதில் பாமர மக்களும் இருக்கலாம் படித்தவர்களும் இருக்கலாம் ஆகவே எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை நாங்கள் கையாள வேண்டும் ஆக ஆழமான கலை சொற்கள் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது எனவே புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதை கையாள வேண்டும் சரியா அப்போ சொற்களை கையாளும்போது அனைத்து மட்டத்தினரும் அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களாக நாங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியா அதே நேரம் அந்த செய்திகளை போடுகின்ற போது அதனுடைய பொருத்தமான படங்கள் அல்லது வீடியோக்கள் நினைக்கப்பட வேண்டும் பாருங்கள் அம்பன் புயல் பசட்டி அந்த பொருத்தமான வீ ஒரு படம் ஒன்று புகைப்படம் ஒன்று இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த புஜலால் ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்ந்து அந்த புயலால் ஏற்பட்டுள்ள சேதம் அந்த புயல் அந்த புயலால் வருகின்ற சேதமும் இங்கே அந்த புகைப்படமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அந்த புஜல் என்றால் கூடியிருக்கும் அந்த புயலால் எப்படியான சேதம் ஏற்படும் என்ற விடயங்கள் உள்ளடக்கிறார்கள் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே செய்தியினுடைய செய்தியை உருவாக்குகின்ற போது செய்தியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையிலே நாங்கள் செய்தியை உருவாக்க வேண்டும் சரியா ரைட் இப்போ நாங்கள் ஒரு செய்தியை உருவாக்க போகிறோம் சரியோ இப்போ பாருங்கள் ஒரு தகவல் பெட்டகம் தந்திருக்கு எங்களுக்கு ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி நிகழ்வுக்கான ஒரு தகவல் தரப்பட்டிருக்குது இந்த தகவலை நாங்கள் வச்சுக்கொண்டு ஒரு செய்தியை உருவாக்க போகிறோம் சரியா ரைட் இதில் கவனிங்க பின்வரும் சிரமதான நிகழ்வை அடிப்படையாக கொண்டு செய்தி ஒன்றை தயாரிக்குவேன் பின்வரும் சிரமதான நிகழ்வு ஒன்றை அடிப்படையாக கொண்டு செய்தி ஒன்று தயாரிக்குவேன் அப்போ நாங்கள் செய்தி ஒன்று போகிறோம் ஏற்பாடு பாரதி விளையாட்டுக் கழகம் சரியா பாரதி விளையாட்டுக் கழகம் மாவட்ட வைத்தியசாலை சங்கானை காலம் வந்து வியாழக்கிழமை நேரம் வந்து முற்பகல் பத்து மணிக்கு பங்கு பெற்றுவோர் பாரதி விளையாட்டுக் கழக உறுப்பினர்களும் வைத்தியசாலை ஊழியர்களும் இந்த மேற்கொள்ள இந்த சங்கானை மாவட்ட வைத்திய சாலையில சரியா ரைட் அப்ப நாங்கள் செய்தியாக உருவாக்க போறோம் அப்ப இந்த சங்காணை எங்க சொன்னா சங்கானனுடைய பரந்த மாவட்டம் ஜாழ்ப்பாணம் எனவே ஜாழ்ப்பாணத்திலே சங்கானை பாரதி விளையாட்டு கழகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட சிரமதான நிகழ்வு ஒன்று சங்கானை மாவட்ட வைத்தியசாலையில் நேற்று வியாழக்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு இடம்பெற்றது சரியா என்னென்ன இடம்பெற்றது அந்த சிரமதான நிகழ்வு அப்போ அந்த உள்ளடக்கத்துக்குள்ள வந்திருக்கிற விஷயம் என்ன எங்கே இடம்பெற்றிருக்குது யாராலே அது மேற்கொள்ளப்பட்டிருக்குது எத்தனை மணிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது என்ற விஷயம் வந்திருக்குது அடுத்தது தலைமையை நாங்கள் பார்க்குறோம் இது ஜாவுடைய தலைமை நடந்திருக்குன்னு சொன்னால் பாரதி விளையாட்டுக் கழக தலைவர் நானா இளங்கீரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த சிரமதான நிகழ்வில் பாரதி விளையாட்டுக்கழக உறுப்பினர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பலரை நாங்கள் நினைத்துக் கொள்வது பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது வந்த நோயாளர் நோயாளர்கள் பார்வையிட வந்தவர்கள் அல்லது அவர்களோட நலன் விரும்பிகளும் சேர்ந்திருக்கலாம் சரியா அப்போ அவர்களும் இதுக்குள்ளே உள்ளடக்கப்படுவார்கள் வரையறுக்கப்படாமல் உள்ளடக்கப்படுவார்கள் ஆகவேதான் விளையாட்டுக்கள் பாரதி விளையாட்டுக்கழக உறுப்பினர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் இன பலரும் கலந்து கொண்டார்கள் எனவே அங்கே கலந்து கொண்டவர்கள் பங்கு பெற்றியவர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து சிரமதானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வைத்தியசாலை மருத்துவ அதிகாரினால் முகமூடி மாஸ்க் வழங்கப்பட்டது இந்திய தொற்று நோய் சம்பந்தமான விடியம் சம்பந்தமாக அந்த விஷயத்தையும் உள்ளடக்கியிருக்கிறோம் என்றால் அதுவும் வழங்கப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே வழங்கி நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம் சரியா ரைட் அப்போ நாங்கள் ஒரு செய்தியை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்து நாங்கள் பிள்ளைகள் செய்தியை எப்படி நாங்கள் அதை செய்தி உருவாக்கல என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னென்ன விடயங்களை நாங்கள் உச்செலுத்தி நாங்கள் செய்தியை உருவாக்க வேண்டும் எப்படி ஒரு செய்தியை உருவாக்குறது தகவலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு கேட்ட தகவலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அது நாங்கள் செய்தியாக எப்படி உருவாக்கிறோம்னு சொல்லி பார்த்துருக்கிறோம் சரியோ ரைட் இப்போ நாங்கள் இந்த ஒன்பதாம் பாடத்தினுடைய மொழிவள பயிற்சி இலக்கணப் பகுதிகளையெல்லாம் பார்த்துருக்குறோம் சரியா இது நாங்கள் பத்தாம் பாடத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் சரியோ ஆகவே பத்தாம் பாடத்துக்குள்ளே நாங்கள் நீங்கள் தயாராகுங்கள் பத்தாம் பாடம் எங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பகுதி இது ஒரு சினிமா பாடல் ஆசிரியராலே எழுதப்பட்ட ஒரு கவிதை இது ஒரு திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல் சரியா பத்தாவது பாடம் தரம் ஒன்பது மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தினுடைய பத்தாவது பாடம் செய்யும் தொழிலே தெய்வம் இந்த பாடல் பாடலுடைய ஆசிரியர் பிரபஞ்சமான சினிமா பாடலுடைய ஆசிரியர் அங்கே தெரியும் என்ன சினிமா துறையிலே ஒரு காலத்திலே கொடி கட்டி பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொல்லப்படுகின்றவர் இவருடைய பாடல்கள் அதிகமாக தத்துவ பாடல்கள் இந்த ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் இருந்து அதிகமான தமிழ் திரைப்படங்களுக்கு இவர் பாடல்கள் எழுதியவர் எழுபதாம் ஆண்டுகள் வரை இவருடைய பாடல்கள் சிறந்து விளங்கின இந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற பாடலுடைய ஆசிரியர் இவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் இவரை பிறந்தார்கள் பாகோலம்பிள்ள முதல் இவர் வந்து தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கல்படுத்தால் என்கின்ற ஊரில் சிற்றூரில் பதிமூன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எளிய ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் இவருடைய பள்ளி ப படிப்பு இவர் பெரும்பாலும் பெரிய படிப்பு எல்லாம் படிக்கையில் வெறும் பாடசாலை கல்வியை மாத்திரம் பெற்றுக்கொண்ட ஒருவர் சரியா இவருடைய அரசியல் விவகாரத்தை நாங்கள் பார்த்த அப்படின்னு சொன்னால் திராவிட இருந்து கம்யூனிசத்திலேயும் இவருடைய செல்வாக்கு செலுத்தப்பட்டிருந்தது இவருடைய பாடல்களில் இதை நாங்கள் தெளிவாக காணலாம் பழைய பாடல்களில் இவருடைய அந்த சமத்துவம் சம்பந்தமான இல்லை மார்க்சிச சிந்தனை சம்பந்தமான கொள்கைகளை ஈடுபாடு கொண்டவர் பெரியாரிசம் பிறகு அதுக்கு பிறகு அண்ணா அண்ணாவினுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இவரணந்து நீண்ட காலமாக பணியாற்றியிருக்கிறார் இவருடைய பாடல்களில் உருவகங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர் அதாவது இந்தளவு இவ்வளவு தான் இவ்வளவுகள் இல்லை ரெண்டு வரி நாலு வரிகள் இருக்கிற பாடல்கள் எல்லாம் சிறந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவார் ஆகவே உணர்ச்சி கவிஞராக நாங்கள் விரை கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது சரியா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய சூடராக அவருடைய சேர்ந்து நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறார் பிறகு அவருடைய அவரை குருவாக கொண்டு பல பாடல்களை பிறகெழுதியவர் திரையுலகில் பாட்டாளி மக்களுடைய ஆசைகளையும் ஆபசத்தையும் முக்கியமாக உழைப்பாள இருக்க உழைப்பாளிகளுடைய இந்த ஆசை ஆவேசங்களை எல்லாம் பாடல்களாக இவர் வெளிக்காட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் முதல் சினிமா துறையிலே இவர் காலடி எடுத்து வச்சார் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு படித்த பெண் என்ற திரைப்படத்திற்காக இவர் சினிமாவிலே அழுத்தமான முத்திரை பதித்து மிக நீண்ட காலமாக சினிமாவுக்கு பாடல்கள் எழுதியவர் இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் தத்துவ பாடல்களாகவே இருந்தன சரியா இவருடைய பாடல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சினிமா துறையிலே சிறந்த பல பாடல்களை எழுதியவர் சிறுவர்கள் சிறுவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பாடல்களும் சிறுவர்களுக்காக பாடப்பட்ட பல சினிமா பாடல்களும் அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள் எங்களுக்கு சின்ன பாருங்கள் சின்ன சின்னப்பயலே என்ற பாட்டு க தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே உன்னை கண்டு நாநாடாகிய பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பான இவருடைய பழைய பாடல்கள் பழைய திரைப்பட பாடல்களாக வெளிவந்து கலக்கிய பாடல்கள் சரியா ஒரு சிறந்த தமிழ் அறிஞராக சிந்தனை ஆசிரியராக ஆசிரியராக வாழ்ந்த இவர் ஆளுக்கு ஒரு வீடு என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறார் சரியா செய்யும் தொழிலே தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவந்திருக்குது அதில் ஒரு பாட்டு இருக்குது அன்பு மனிதம் கடித அன்பு மனம் கடிந்த பின்னே என்ற இன்னும் ஒரு பாடலும் அந்த பா அந்த ஒரு பிரபலமான பாடலும் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது சரியா அந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் தான் இந்த பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் சரியா இந்த பாட்டு நாங்கள் பார்க்க போறோம் கவனிங்க படிவா செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலுந்தான் உதவி கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலுந்தான் உதவி கடமைதான் நமக்கு பதவி பஜிரை வளர்த்தால் பலனாகும் அது உதிரை காக்கும் உணவாகும் பஜிரை வளர்த்தால் பலனாகும் அது உதிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை சாமிக்கு தெரியும் சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை இதை படி பாடி பாடி விளையாடி ஆடிப்பல கோடி முறை கும்பிடுவோம் இதை பாடி பாடி விளையாடி பல கோடி முறை கும்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினால் பசி மீறினாலும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்துடுவோம் மிக அற்புதமான ஒரு தத்துவ பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் சரியா இந்த பாட்டை நாங்கள் திருப்பி வர்கா பார்க்க போறோம் திருப்பி கவனிக்க பிள்ளைகள் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கடவை நமக்கு பதவி அவர் செய்யும் தொழிலே தெய்வம் நாங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில் எங்களுக்கு சோறு போடுகின்ற தொழில் ஆகவே அந்த தொழில் தெய்வ தொழில் அதான் தெய்வம் கடவுளுக்கு சமனானது எந்த தொழிலாக இருந்தாலும் அது கடவுளுக்கு சமனானது எனவே தான் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் அந்த தொழிலை செய்கிற திறமைதான் நமக்கு செல்வம் அதோ ஆளுக்கால் வித்தியாசப்படும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை உடையவர்கள் திறமையினாலே தொழிலை செய்வார்கள் கையும் காலும் தான் உதவி இது நமது தொழில் நாம செய்கிற தொழில் ஆகவே நம்முடைய கையும் நம்முடைய காலும் தான் அந்த தொழிலுக்கு உதவி கடமை தான் நமக்கு பதவி அதை நாங்கள் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் எங்களுக்கு பதவி என்பது வெளியிலேருந்து வார பதவி அல்ல எங்களுக்கு கிடைக்கிற பதவி என்பது நாங்கள் செய்கிற தொழில் அதை நாங்கள் கடமை உணர்வோட செய்ய வேண்டும் அதான் இங்கே ஒரு முதலாவது பந்தியில் சொல்லியிருக்கிறார் பதிரை வளர்த்தால் பலனாகும் அது உஜிரை காக்கும் உணவாகும் உழவு தொழிலை சொல்கிறார் பதிரை வளர்த்தால் பலனாகும் அதனால் எங்களுக்கு மிகுதியான பலன் கிடைக்கிறது சரி விவசாயம் செய்வதனாலே மிகுதியான பலன் கிடைக்கிறது அப்படி அந்த விவசாயம் செய்வதனால் எம்மையும் காக்கிறோம் நாங்கள் பிறரையும் காக்கிறோம் சொல்லுவார்கள் என்ன உழவன் சேத்தில கால் வச்சாத்தான் நாங்கள் சோத்தில் கால் வைக்க முடியும் அந்த அடிப்படையில் ஆகவே ஒரு உளவு தொழில் முக்கியமான தொழில் பயிரை வளர்த்தால் அது பலனாகும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமே உணவு அடிப்படை தேவைகளில் ஒன்று என்பதனை மிக அழுத்தமாக சொல்கிறார் பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உதிரை நமது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் வெயில் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் வெயில்ல நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வியர்வை சிந்துகின்ற போது அந்த வியர்வை நிலத்திலே விழுகிறது ஆகவே அந்த உழைப்பினுடைய பயனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எனவே தான் அது விதையாகும் அந்த வியர்வை விழுந்தால் தான் எங்களுக்கு உழைப்பினுடைய பயன் உழைப்பினுடைய பலன் கிடைக்கிறது வியர்வை சிந்தாமல் நாங்களால் எங்களாலே உழைக்கவும் முடியாது உயரவும் முடியாது ஆகவே வேர்வைகள் எல்லாம் இதையாகும் தினம் வேலை தினம் வேலை உண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் நம்பிக்கை அதான் தினம் வேலை உண்டு ஒவ்வொரு நாளும் வேலை இருக்குது வேலை இல்லை என்று சொல்லி சோம்பி கிடக்க முடியாது ஐயோ வேலை இல்லையே வேலை இல்லையே சோம்பருத்தனத்தை தான் எதிர்க்கிறார் தினம் வேலை உண்டு மானம் உண்டு மனிதன் என்று சொன்னால் அவன் வேலைக்கு செல்ல வேண்டும் தன்னுடைய குலத்தை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் அதான் அவனுடைய மானம் மானம் பிறப்பில் இருந்த வந்த மானம் சரியா வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் ஆகவே எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிற இந்த எங்களுடைய நம்பிக்கை என்ன எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற நம்பிக்கையுடன் நாங்கள் தொழில் செய்கின்றோம் சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் நாங்கள் செய்கின்ற தொழில் எவ்வளவு நீதியான தொழில் அறத்துடனான தொழில் என்பது அந்த சாமிக்கு தெரியும் அந்த இறைவனுக்கு தெரியும் சரியா நாங்கள் நேர்மையாக அர்ப்பணிப்போட தொழில் செய்கிறோம் என்பது சாமிக்கு தெரியும் அதே நேரம் பூமிக்கு தெரியும் இந்த மண்ணுக்கு தெரியும் இந்த உலகுக்கு தெரியும் நாங்கள் எவ்வாறு தொழில் செய்கின்றோம் என்று ஆகவே சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகளின் நிலைமை யாருடைய நிலைமை எங்களுடைய நிலைமை ஏழைகளின் நிலைமை சரியோ பூமிக்கு தெரியும் சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைப்பதனால் சில வேளை சாமி மறந்தாலும் இவர் தத்துவக் கவிஞர் கம்யூனிஸ்ட் கவிஞர் ஆகவே எங்களிடம் பக்தி என்பதற்கு அப்பாலே சிதார்த்தத்தை பற்றி தான் சொல்லுவார் சாமி மறந்தாலும் பூமிக்கு தெரியும் எது எங்களுடைய உழைப்பு தெரியும் எங்களுடைய உழைப்பினுடைய மகிமேன்மை தெரியும் எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் தெரியும் இந்த பூமிக்கு பூமியை நாங்கள் பண்படுத்துகின்ற போது இவ்வாறு கஷ்டப்பட்டு நாங்கள் எனவே தான் பூமி தன் தகுந்த பலனை தரும் தந்திடும் தகுந்த பலனை இதை பாடி பாடி விளையாடி ஆடிப்பல கோடி கோடி முறை கும்பிடுவோம் இதை இந்த பூமியை அவருடைய கருத்து என்றால் நீ சாமியை கும்பிடுவதை விட பூமியை என்ன செய் பண்படுத்து உழைப்பின் பேரிலே பண்படுத்து அப்போ உழைப்பினுடைய பயன் உனக்கு கிடைக்கும் என்பதுதான் தான் என்னுடைய பாட்டினுடைய இந்த பாட்டினுடைய கருத்து காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் காய் காய் இந்த மரத்தில் பூ பூக்குது ஏன் இந்த பூ பழமாக வரும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அந்த மரத்தினுடைய நம்பிக்கை என்னிடமிருந்து இருந்து பிரசவிக்கிற இந்த பூ நாளை காயாகி இந்த காய் நாளை படமாகும் ஆகவே எதிர்கால நம்பிக்கை அதே போல கனவும் நம்முடைய கனவும் ஒரு நாள் நினைவாகும் இது நடக்கும் எவ்வாறு காய் கனியாகிறதோ அதே போல எங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் எங்களுடைய கனவுகள் எல்லாம் நாளை நினைவாகும் காயும் கனியும் விலையாகும் அவை விலையாகப்படுவதை போல அவை விலியாக பலன் கொடுப்பதை போல நாம் கனவும் நினைவும் நிலையாகும் தொடர்ந்தும் அது நிலையாக இருக்கும் உடல் வாழ வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்துடுவோம் எங்களுடைய வாழ்க்கை நீதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எங்களுடைய செயல்பாடெல்லாம் அறத்துடன் இருக்க வேண்டும் ஆகவே தான் சொல்லுகிறார் வா உடல் வாடினாலும் நாங்கள் களைத்து போனாலும் பசி வந்து எங்களை களைக்க போட்டாலும் எங்களுடைய இருந்து எங்களுடைய சரியான இருந்து நாங்கள் விலகாமல் வாழ்ந்துடுவோம் நீதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துடுவோம் என்று சொல்லுகிறார் யாரு பட்டுக்கோட்டை சரியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற பத்தாவது பாடத்தை நாங்கள் பார்த்துட்டோம் சரியா இந்த பாடத்தில் இந்த கேள்வியை பாருங்கள் முதலாவது செய்யும் தொழிலே என்னும் கவிதையினுடைய அல்லது பாடலினுடைய ஆசிரியர் யார் முதலாவது கேள்வி இந்த தொழில் செய்யும் தொழிலே இன்னும் கவிதையின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரியா அவரை பற்றி நாங்கள் மேலேயே பார்த்துருக்கிறோம் அவர் எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர் ஒரு கம்யூனிச கவிஞராக வளர்ந்தவர் பத்தொன்பது வயதிலேயே கவிதை எழுத முற்பட்டவர் பத்தொன்பது வயதிலேயே கவிதை எழுத போய் பாரதிதாசனுடைய சீடராக இந்த காலமிருந்து கவிதைகளை எழுதி பிறகு சினிமா கவிதைகளை எழுதினவர் சரியா மிக நீண்ட காலமாக சினிமா துறையிலே முத்திரை பதித்த ஒருவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் சரியா ரைட் இவருடைய பாட்டிலே தொழிற்திறனைப் விருத்தி செய்து பணியாற்றுகிறவர்களில் தாழ்ந்தவர் கிடையாது உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் கிடையாது என்பதனை எவ்வகையில் இந்த பாடல் விளக்குகிறது அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடில்லை சரியா இது எப்படி காட்டுது அவர்கள் என்ன தொழில் செய்தாலும் அத்தொழிலை அர்ப்பணிப்புடன் செய்வதுடன் பதவி பட்டங்கள் எல்லாத்தையும் விட்டு கடமை உணர்வுடன் தொழிலை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தவர்கள் அவர்களுக்கு வேற்றுமை காண முடியாது சரியா ரைட் வேர்வைகள் எல்லாம் விதையாகும் என்னும் தொடரினை விளக்குக வேர்வைகள் எல்லாம் விதையாகும் உழைப்பினுடைய வியர்வையை சிந்து உழைப்பதன் மூலம் உழைப்பின் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் வியர்வை சிந்தி உழைப்பதன் மூலம் உழைப்பின் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பாடலின் கடைசி இரண்டு அடிகளின் ஊடாக கவிஞர் கூற வருவது யாது துன்பம் ஏற்பட்ட போதும் உழைப்பாளிகளாகிய உழைப்பாளிகள் ஆகியவர்களுக்கு எந்த நிலையில் நின்றும் அதாவது அறம் நீதி என்பவத்திலிருந்து சற்றும் கூட வழி தடுமாறக்கூடாது அவர்களால் வழி மாற மாட்டோம் உழைப்பாளர்களாகிய நாங்கள் உழைப்பாளிகளாகிய நாங்கள் எந்த நிலையில் அறம் நீதி என்பவற்றில் இருந்து நாங்கள் ஒருபோதும் பலி தடுமாற மாட்டோம் சரியா முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதனை இப்பாடல் எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது நான் முயற்சியுடன் எந்த ஒரு செயலையும் செய்கின்ற போதுதான் அதனுடைய பலனை பெற முடியும் அதனால் நமக்கு தீமை விளையாது முயற்சிக்கு நாங்கள் செய்கின்ற எங்களுடைய கஷ்டப்பட்டு செய்கிற முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் சரியா எந்த காலத்திலையும் எங்களுக்கு மகழ்ச்சி ஏற்படாது நாங்கள் எங்களுடைய கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில் நல்ல பலன் கிடைக்கும் கவிதையில் கூறப்படும் விவசாயத்தினுடைய சிறப்பு ஜாது அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பயிர் செய்து உதிரை காக்க வேண்டும் ஆகவே பயிர் செய்வது முக்கியமானது சரியா கமத்பொனினுடைய முக்கியத்துவம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஏழைகள் நிலையை அறிந்தவர் யார் அந்த சாமி இறைவன் பூமி நிலம் சரியா இந்த உலகமும் நில உலகமும் அந்த சாமிக்கும் ஏழைகளினுடைய நிலைமை தெரியும் ஆகவே பிள்ளைகள் நாங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற இந்த பாடலினுடைய பாடப்பகுதியை பார்த்த நாங்கள் அதில் சில கேள்விகளையும் நாங்கள் சரியோ இதில் முக்கியமான இந்த கேள்விகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்களோ இதில் அவருடைய அவரை பற்றியும் அவருடைய இந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற இந்த பாடல் பகுதியை பற்றியும் நாங்கள் பாண்டைக்கு பார்த்துருக்கிறோம் சரியா அடுத்த வகுப்பில் மீண்டும் தான் சந்திக்கும் வரை நன்றி ஒரு நன்றி